ஹலோ ஹாப்பி பர்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா குமாரி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 28th October 2022, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் பிஃபோர் வந்து ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம், ஒரு மைத்தாலஜிக்கல் த்ரில்லர் ஜேனரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் இருக்கு, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷாங்தான் சொக்கோ அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வேண்டாவர் கூட தான் ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. ஷங்கம் சொக்கோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பரம்பரை பரம்பரையாக வந்து பார்த்தோன்னா அந்த ஊர் பெரியவங்களாக இருந்து இந்த மாந்திரிகங்க தெரிஞ்ச அந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவரோட 12 ஜென்ரேஷன் முன்னாடி இருந்த அவரோட தாத்தா கொள்ளு தாத்தா அந்த ஜென்ரேஷனில் இருந்தவங்க, ஒரு 12 ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாபம் விடப்பட்டிருக்காங்க. ஒரு அமானுஷ்ய ஒரு ஜந்துவால் ஒரு இதனால் சாபம் விடப்பட்டிருக்காங்க. இந்த சாபம் விழுந்த இந்த குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு உள்ள வராங்க ஐஸ்வர்யா லட்சுமி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க வயிற்றுல வளர குழந்தைய வந்து பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது இந்த படத்துல. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்துல எப்படி நடந்தது, ஐஸ்வர்யா லட்சுமி எப்படி அவங்க வயிற்றுல வளர குழந்தைய காப்பாத்தினாங்க அப்படின்றது இந்த படத்தோட ஒரு மீதி கதை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைத்தாலஜிக்கல் த்ரில்லர் ஜெனர் தான், ஈஸியா புரியுற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு மாதிரி இந்த பில்லி சூனியம் இந்த நலபலி இதெல்லாம் கலந்த ஒரு கதை தான் இது. ஸோ மலையாளத்திலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஜெனர்ல ஒரு படம் வருது. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது, நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க படத்தில். ஒரு மெயின் லீடு வேற, ஒரு ஹீரோயின் கேரக்டர், படம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வைஃபாகவும் கொஞ்சம் இடத்துல இருந்துட்டு, கொஞ்சம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த ஒரு பயத்தோடையே இருந்துட்டு ஏன்னா குழந்தைக்கு என்ன ஆகிடுமோ அப்படின்ற எப்படி காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவங்க ஃபேஸஸ் குவஷன்ஸ்லாம் கொடுத்து நடிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லலாம் அந்த அக்ரெசிவாக மாறுறது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அவங்ககிட்ட இருந்து ஆக்டிங். அதுமாதிரி ஷைன்தோம் சக்கு அவரும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மாதிரி ஒரு மாந்திரிகங்கள் தெரிஞ்ச ஒரு சைக்கோபாத் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்த அவர்கிட்ட இருந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம் அந்த படத்தில். ரொம்ப நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தார் சாயந்தரம் சோக்கோ. அதே மாதிரி ராகுல் மாதவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமிக்கு அண்ணனாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரு சின்ன ரோல் தான், ஒரு முக்கியமான ஒரு ரோல், அதுவும் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுரபி லட்சுமி அவங்க வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க படத்தில். ஸோ இவங்களாம் அந்த பழமொழி மக்கள் அதில் இருக்க அந்த ஒரு கேங்கில் இருக்க ஒரு கேரக்டர் தான். ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அது மெயினாக அவங்க ஃபேஸ்க்கு அவங்க பண்ண அந்த மேக்கப்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும், அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு லுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ருதி மேனன் அவங்களும் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க, ஒரு முக்கியமான ஒரு ரோல் தான், அதுவும் ஒரு கேரக்டர் ரோல் தான். நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்ஸ் பிஜாயோட மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ சாங்ஸ் வந்து அந்தளவுக்கு எதுவும் பெருசாக அட்ராக்ட் பண்ணலாம், பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. நிறைய இடத்துல அந்த த்ரில்லர் மூமெண்ட்ஸ்லாம் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரகம் ஜோசஃபோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா படத்தில் வந்து திரும்ப திரும்ப அந்த மலையை சுற்றி 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 அந்த ஒரு இயற்கை அழகை காத்துவாங்க. அதில் ஒரு ஏரியல் ஷாட் ஒன்று இருக்கும், அது சூப்பராக இருந்தது அந்த மலையை சுற்றி காட்டுறது. ஸோ அந்த விஷயங்கள் நல்லா இருந்து மெயினாக சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவில் அந்த ஊரை சுற்றி இருக்க அந்த ஒரு அழகை வந்து ரொம்ப நல்லா நீட்டாக காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. அதே மாதிரி அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீநாத் சார் அங்கோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் தான் வருது. ஸோ படத்தில் ஒன்று ரெண்டு நெகட்டிவான லேக்கார சீன் இருந்தாலும் மோஸ்ட்டாக படம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் திருப்பியாக போகுது. அதுக்கு அவரோட எடிட்டிங் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் சகாதேவோட டேரக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு மைத்தாலஜிக்கல் த்ரில்லர் ஜானர். நம்ம நிறைய இந்த பேட்டர்னில் இந்த டைப் ஆஃப் கதையிலே நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஸோ இதுவும் வந்து அதே ஒரு டைப் ஆஃப் படம் தான், நம்ம மற்ற லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ்லையுமே பார்த்துருப்போம் இந்த ஒரு டைப் ஆஃப் கதை. இதுவும் அதே ஒரு டைப் ஆஃப் கதை தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனார். அதுவும் மெயினாக அந்த ஒரு மெயின் கேரக்டர் அது கிளைமேக்ஸில் தான் வந்து அந்த ஃபேஸை ரிவீல் பண்ணுறாரு. அந்தளவுக்கு கொஞ்சம் யார் அந்த கேரக்டர் இந்த ஊருக்கே சாபம் விடுற அந்த கேரக்டர் யார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க கொஞ்சம் ஓரளவு வந்து வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம அதை பற்றி நம்ம ஈகராக வெயிட் பண்ண வச்சிருக்காரு அந்த கேரக்டரோட ஃபேஸ் எப்படி இருக்குன்றது மாதிரி. மற்றபடி என்ன பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ப்ரிடிக்டடான ஒரு ஒன்று தான் நான் சொல்லுவேன் நான் இந்த படத்தில். எதுவும் ரொம்ப அந்தளவுக்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இல்லை, அப்படியே ஒரு ப்ரிடிக்டபிளான ஒரு மிஸ்ட்ரி, ஒரு மைத்தாலஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர் தான் இந்த படம். கண்டிப்பாக இருக்கிற இந்த கேரக்டர்ஸ் மெயினாக ஐஸ்வர்யா லட்சுமி அண்ட் சாந்தம் சக்கோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்தாலும் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக்காக எனக்கு பட்டது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து செகண்ட் ஹாஃப் தான். ப்ளஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் நம்ம வந்து பழக்கப்பட்ட பார்த்த சீன்கள்னால இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பண்ணியிருக்கலாம். ரொம்ப ஒரு ப்ராப்பரான, ஏன்னா நம்ம ரெகுலராக லாஸ்ட் ஒரு 20 வருஷம் நம்ம படம் பார்த்துட்டு வந்தோம்னா இதே ஜெனரில் நம்ம பல படங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்போம். நிறைய படங்கள் பார்க்குற ஆளுங்களாக இருந்தால் இந்த படம்லாம் ஒன்றுமே இல்லை, அந்தளவுக்கு ஒரு ப்ரிடிக்டபிள் ஒன்றாக தான் இருக்கும். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஒரு எலிமெண்ட்ஸோட ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தா படம் நல்லா இருக்கும். பட் ஆனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டைம் ரீசெண்டாக ஒரு ஓடிடிக்கு பார்க்க ஒரு பக்கமான ஒரு படம் தான். இது படம் ரிலீஸே ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. பட் ஆனால் இது வந்து தியேட்டர் மெட்டீரியல் கிடையாது. இப்போவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓடிடியில் தான் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். ரொம்ப போர் அடிச்சுன்னா ஒரு 1 டைம் டீசன்ட் வாட்ச் கேட்டகரி. இந்த படத்தை என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு ஒரு 6.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு 1 டைம் டீசன்ட் வாட்ச். மெயினாக அந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டெமான்ஸ் அந்த ஒரு 2 டெவிலோட ஃபேஸ் காட்டுவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து மோதலாம் மாதிரி ஒரு சீன், ரெண்டுமே வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு வகை ஸ்பீஷியஸ் தான் அது.
ரெண்டுமே ஒரு பேய் மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ரெண்டு கேரக்டர், அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க பயமா இருந்தது. ஸோ படத்துல அது ஒரு பெரிய பிளஸ் தான் சொல்லுவேன். அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய உரளோ வந்து சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அதுல. ஸோ அது வேணா இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ் இருந்தது எனக்கு பாக்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.